தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் கொரோனாவோட இரண்டாம் அலை ரொம்ப மோசமாக இருந்து வந்துகிட்டு இருக்கு. இந்த இரண்டாம் அலையால் பல பேர் பாதிக்கப்பட்டு வந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்தியை நம்ம டெய்லி கேள்விப்பட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இப்போ ரீசெண்டாக ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் ஒன்று வெளியே வந்திருக்குது. அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது, குக்கு வித்து கோமாளியில் பல பேருக்கு ஃபேவரட்டாக இருக்கக்கூடிய அஸ்வின் அவர்களுக்கு COVID-19 வந்து பாசிட்டிவ் வந்ததாகவும், அதுக்கப்புறம் ப்ராப்பர் டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது டெஸ்ட்டில் வந்து நெகட்டிவ் வந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் அவரே அவரோட சோஷியல் மீடியா பேஜில் ஷேர் பண்ணியிருக்காரு. இந்த ஒரு 6 மாத காலத்தில் கோவிட் மாதிரியான ஒரு கொடிய தொற்றுல நான் தப்பிச்சிட்டேன், நான் ரொம்ப லக்கியாக ஃபீல் பண்ணுறேன் அப்படிங்கிற விஷயத்தையும் அவர் ஷேர் பண்ணியிருக்காரு. ஆனால் அதில் குறிப்பாக அவர் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காருன்னா, நான் 2வது வாட்டி தப்பிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மென்ஷன் பண்ணியிருக்காரு. அப்போ செகண்ட் டைம் சொல்கிறீங்களே, ஏற்கனவே உங்களுக்கு கோவிட் வந்துச்சா அப்படிங்கிற கேள்வியையும் இப்போ ரசீலில் எழுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு போஸ்ட்டை பார்த்ததுக்கப்புறமா ரசீல் மத்தியில் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்பட்டுச்சு. ஆனால் ஒரு பக்கம் ஃபஸ்ட் டைமும் தப்பிச்சிட்டாரு, செகண்ட் வேவ்லையும் தப்பிச்சிட்டாரு அப்படிங்கிற செய்தியை கேள்விப்படும் போது, இன்னொரு பக்கமும் ஒரு ஆறுதலான செய்தியாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் ரசீல் அவங்க கருத்துல பதிவு பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த கோவிடை பற்றி நீங்கள் ரொம்ப சீரியஸாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ரெக்வஸ்ட்டையும் அவர் முன் வச்சிருக்காரு. தயவு செஞ்சு மாஸ்க் போடுங்க அப்படிங்கிற மாதிரியும், வீட்டிலேயே இருங்க சேஃபாக இருங்க அப்படிங்கிற விஷயத்த ஒரு கேப்ஷனாகவும் கொடுத்துருக்காரு. இப்படிப்பட்ட ஒரு போஸ்ட்டை அஸ்வின் ஷேர் பண்ணதுக்கப்புறமா எக்கச்சக்கமான ரசிகர்கள் அவங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டை அஸ்வினுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது மாதிரி ஒரு லவ் அண்ட் சப்போர்ட்டில் வந்துட்டு இருந்தாலும், இன்னைக்கு அதாவது மே 7ஆம் தேதி அஸ்வினுக்கு பர்த்டே அப்படிங்கிறதால எக்கச்சக்கமான பேர் அஸ்வினுக்கு அவரோட சோஷியல் மீடியா பேஜில் விஷ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக சிவாங்கி, புகழ், மணிமேகலை இவங்க எல்லாருமே இன்றைக்கி பர்த்டே செலிப்ரேட் பண்ணுற அஸ்வினுக்கு அவங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. நீங்களும் மறக்காமல் உங்களோட வாழ்த்துக்களை அஸ்வினுக்கு கமெண்ட்டில் பதிவு பண்ணிவிடுங்க. அஸ்வின் மட்டும் இல்லை, அதே குக்கு வித்து கோமாளியில் இப்போ டாப்பில் இருக்கக்கூடிய மணிமேகலை அவங்களுக்கும் மே 7 அன்னைக்கு அதாவது இன்றைக்கி தான் பர்த்டே. ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் ஹாப்பி பர்த்டே அப்படிங்கிற மாதிரியும் பர்த்டே பேபிஸ் அப்படிங்கிற ஒரு கேப்ஷன் கொடுத்து சிவாங்கி அவங்களோட ஸ்டோரியில் ஒரு விஷயத்தை ஆட் பண்ணியிருக்காங்க. அதனால் அஸ்வின் அப்புறம் மணிமேகலை இவங்க ரெண்டு பேருக்கும் சேர்ந்த மாதிரி தான் ஃபேன்ஸும் ஃபாலோவர்ஸும் அவங்களோட விஷயத்தை தெரிவிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க பிக்பாஸ் சீசன் 4 மூலயமா மக்கள்கிட்ட கொஞ்சம் ஃபேமஸாக இருக்கக்கூடிய கேபி அவங்களுக்கும் இப்போ கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்குது. தனக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டிருக்க விஷயத்தை அவங்களே அவங்களோட சோஷியல் மீடியா பேஜில் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தேவையான எல்லா பாதுகாப்பு நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு தான் வந்தேன், இருந்தாலும் கொரோனா பரிசோதனையில் பாசிட்டிவ் ரிசல்ட் வந்திருக்குது, உங்களோட அன்புக்கு நன்றி, நான் நலமோடு நல்லா தான் இருக்கேன், தயவு செஞ்சு நீங்களும் பாதுகாப்போடு இருங்க, அன்பை மட்டுமே பரப்புங்க, கொரோனாவை பரப்பாதீங்க அப்படிங்கிற மாதிரியும் ஒரு ரெக்வஸ்ட் ஒன்று முன் வச்சுருக்காங்க. கேபியோட எப்படிப்பட்ட பதிவை பார்த்ததுக்கப்புறமா நிறைய பேர் நீங்கள் சீக்கிரமாக குணமடைஞ்சு உங்கள் ஒர்க்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களோட வாழ்த்துக்களை தெரிவிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.